Hi friends, welcome back to my kitchen. இப்ப நம்ம பார்க்க போறது காடை கிரேவி. இந்த காடை வந்து எல்லா ஏஜ் பீப்பிள்க்கும் வந்து ஒரு ஹெல்தியான ஒன்று. இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்ல எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே வந்து பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விடுறேன். அப்புறம் 1 3 பட்டை 3 கிராம்பு இதையும் சேர்த்து ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். 15-20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லாட்டா பெரிய வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஃப்ளேவருக்காக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருந்த 1 பெரிய தக்காளி 4 பச்சை மிளகா காரத்துக்காக ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா வதங்குறதுக்காக சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் மூடி போட்டு வதக்க விடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மசாலா ஐட்டம்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. அதையும் நல்லா அந்த எண்ணெயோடு நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்த காடையை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து 5 காடை இருக்கும். அதே நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட கலக்கிற மாதிரி எல்லாம் கலந்துடலாம். இப்போ வந்து இதுக்கு ஏற்கனவே நம்ம சால்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சால்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் வேக வைக்கலாம். மூடி போட்டு அவர் 5 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். இதுக்கு நடுவில் வந்து 1 முந்திரியை வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி வைக்க போகிறோம். 10-12 முந்திரியை வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் இப்போ மிக்சியில் அதை அரைச்சி நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுறேன். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்ல மசாலாலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதோடு சேர்த்து கலக்கிறேன். 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். மிளகுத்தூள் உங்களுக்கு காரம் வேணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கங்க. நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் கொதி வந்து கொஞ்சம் நல்லா வத்தட்டும். அவ்வளோதான். நல்ல காடையும் நல்லா வெந்துடுச்சு. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு காடை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த காடை கிரேவி வந்து நீங்கள் வந்து சாதத்துக்கு எல்லா பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டத்துக்கும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.